ரெயின்போ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க ஆரோக்கியமான உடல் ஆயில் முழுக்க வேண்டுமென்றால் உணவுதான் மருந்து மருந்துதான் உணவு இன்று நாம் பார்க்க இருப்பது கருப்பு உளுந்து இட்லி பொடி மற்றும் கருப்பு உளுந்து மருத்துவ பயன்கள் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்க்கலாம் வாங்க அரை கிலோ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நான் வந்துட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் பூண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவை எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க இதில் மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க தான் வந்து எந்த பொருளை வறுத்தாலும் கருகாம நல்ல பதமா பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கனமான பாத்திரத்தில் இந்த கிலோ உளுந்த போட்டு நல்லா நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் கருகை விட்டுறாதீங்க எந்த பொருளை வறுத்தாலும் கருகுடுச்சுன்னா அவ்வளோதான் அது டேஸ்டே நல்லா இருக்காது பார்த்து பதமாக வறுத்துக்கோங்க கனமான பாத்திரம் வானல் இல்லைனா இல்லைன்னா அப்படின்னா இந்த குக்கர் ஃபேன் இருக்குது பாருங்கள் பெருசாக அகலமாக அதில் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்த வறுத்தாச்சு அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு கட்டி பெருங்காயன்றதால் பெருங்காயத்தை இப்போ ஃபஸ்ட்டே போட்டுருங்க அது போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வருந்த உடனே காஞ்ச மிளகாய் போட்டுருங்க காஞ்ச மிளகாய் கருக விட்டுறாதீங்க அப்படியே போட்டு லைட்டாக அப்படி பெரட்டி விடுங்க அடுத்தது மிளகு போட்டுருங்க இது லைட்டாக வருந்தால் போதுங்க மிளகு போட்டாச்சு அடுத்தது ஜீரகம் பூண்டு அப்படியே போட்டு அப்படியே வறுத்து எடுத்துருங்க போதும் அவ்வளோதாங்க இது கூட உளுந்து வருத்தம்ல அதையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் அந்த உளுந்து இது கூட கலந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ கருப்பு இட்லி உளுந்து பொடி ரெடி ஆகிடுச்சிங்க இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் டெய்லி டெய்லி சாப்பிட முடியாது வாட்டில் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம மூட்டுக்கும் எலும்புகளுக்கும் நல்லா பலத்தை தருங்க இப்போ கருப்பு உளுந்தின் மருத்துவ பயன்கள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க கருப்பு உளுந்தில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் அதிகம் உள்ளன கருப்பு உளுந்தை அடிக்கடி உணவில் சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் எலும்புகள் மூட்டுகளின் வலிமை அதிகரிக்கும் கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது சரும பிரச்சனைகளை போக்கவும் இந்த கருப்பு உளுந்திற்கு உண்டு உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகம் தரக்கூடிய அத்தியாவசிய சத்துக்கள் இந்த கருப்பு ஒளிந்தில் அதிகம் காணப்படுகின்றன நம்ம ரெயின்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்